மனம் திறந்து பேசுகிறேன் மே திங்கள் பதினெட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் கடந்த பதிவிலே சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்றிலிருந்து நாம் கவனித்தோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எல்லாம் மாணவரே நீர் என் இருக்கிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் அற்றதுமான நிலத்திலே அதாவது அவன் யூதாவின் வனாந்திரத்திலே அலைந்து தெரியும்போது அதிகாலமே நான் உண்மை தேடுகிறேன் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது என்று இன் அ ட்ரை அண்ட் அ தேர்ஸ்டி லேண்ட் வேர் நோ வாட்டர் இஸ் ஏர்லி ஐ வில் தி மை சோல் தேர்ஸ்ட் ஃபாதி மை ஃப்ளஷ் லாங்கட் ஃபாதி அதாவது தாவிதினுடைய முழு ஆழ்தத்துவமும் ஆவி ஆத்மா சரீரம் தேவன் மேல் தாகமாக இருக்கிறது தேவனை தேடுகிறது தேவனை வாஞ்சிக்கிறது விடாய்த்ததும் வறண்டதும் தண்ணீரற்றதுமான சூழ்நிலையில் தண்ணீரை தேடி இருக்கணும் இல்லைன்னா வசதியாய் வாழ்ந்தவன் இன்றைக்கு எல்லா வசதிகளையும் துறந்து ஒரு வைக்கோல் படுக்கையில் ஒரு குருவி படுக்கையில் படுத்திருக்கிறான் இழந்து போன வசதிகளை தேடி இருக்கலாம் தகைப்பினை விட்டு தாயை விட்டு உடன்பிறப்புகளை விட்டு மனைவியை விட்டு உறவுகளை விட்டு நண்பர்களை விட்டு பிரிந்து இன்றைக்கு தனியாக இருக்கிறான் உறவுகளை தேடி இருக்கலாம் பகைஞன் அவன் பிராணனை தேடி வருகிறான் அதற்காக அவன் பயந்திருக்கலாம் ஆனால் இந்த எல்லாவற்றையும் தாண்டி அவனுடைய தத்துவம் அவனுடைய பர்சனாலிட்டி தேவனை தேடுகிறது தேவன் மேல் தாகமாக இருக்கிறது தேவனை வாஞ்சிக்கிறது பிரியமானவர்களை பல இடர்கள் வரலாம் ஆனால் சங்கீதக்காரன் எட்டாம் வசனத்தில் சொல்லுகிறான் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது இது ஒரு நாள் அனுபவம் அல்ல காலங்கள் கடந்து போகலாம் ஆண்டுகள் உருண்டு போகலாம் ஐந்து வருடம் பத்து வருடம் பத்து வருடம் பதினான்கு வருடம் என்று கூட போகலாம் ஆனால் என் ஆத்மா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது மை சோல் ஃபாலோயிட் ஹார்ட் ஆஃப்டர் தி ஃபாலோயிட் ஹார்ட் ஆஃப்டர் தி என்பது பிரியமான கிளிங்ஸ் கிளீவ்ஸ் அடியஸ்டு உமோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது உம்மோடையே ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறான் அப்படி அந்த ஆத்மா ஆண்டவரோடு ஒட்டி இருக்கிறபடியால் பிரியமான தைரியமாய் சொல்லுகிறான் உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது இந்த சூழ்நிலையில் பிரியமலை நண்பர்கள் அன்பர்கள் உறவுகள் உடன்பிறப்புகள் ஊழியர்கள் நம் நலன் விரும்பிகள் வசதி வாய்ப்புகள் தனிமை பொருளாதார வீழ்ச்சி பயம் கலக்கம் திகில் பகைஞன் பிராணனை வாங்க தேடுகிறான் பீதி பிரியமானவர்களே தீர்வு மனதிலே தோன்றவில்லை வழி கண்ணில் படவில்லை ஆனாலும் அவருடைய ஆத்மா தேவனையே பற்றி கொண்டிருக்கிறபடியார் ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறான் அந்த ஆத்மா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாகும் அந்த ஆத்மா திருப்தியாகும் அந்த வாய் அந்த சரீரம் அந்த வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளாலே தேவனை எல்லாமா இருக்கிறவரை போற்றும் பிரியமானவர்களே அப்படி அவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்க நாம் அறிவோமானார் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவரை எப்போதும் போற்றி கொண்டிருக்கும் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் தேவனை போற்ற ஆத்மா அவராலே திருப்தியாக இறைவன் அருள் செய்வாராக கத்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை